அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சீமை அகத்தி என்கிற மூலிகையை கொண்டு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி சிரங்கு போன்ற நோய்களுக்கு ஒரு அற்புதமான தைலம் ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது அதே சீமை அகத்தி இலையை கொண்டு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தோன்றக்கூடிய தேமல், அதாவது தொற்று நோயினால் ஏற்படுகின்ற தேமல் நோயை போக்குவதற்கான ஒரு மருத்துவம் ஒன்றை பார்க்க போகின்றோம். முதுகு மார்பு பகுதி இவைகளிலெல்லாம் ஆரம்பத்தில் சிறு சிறு புள்ளிகளாக தோன்றி பெரிய அளவில் தேமலாக மாறும். இதற்கு காரணம் பூஞ்சை காளான். இந்த பூஞ்சை காளான் தோல் பகுதியில் உட்கார்ந்து அரிப்புத்தன்மையை ஏற்பட்டு தேமல் போன்று வட்ட வடிவமாக தோல் நோய் ஏற்படும். இந்த தேமல் ஒரு சிலர் அழகு தேமல், அழுக்கு தேமல், கருந்தேமல் என்று பல வகைகளில் கூறுவார்கள். இந்த தேமல் நோயை போக்குவதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சீமை அகத்தி. சீமை அகத்தி பூஞ்சை காளான்களால் ஏற்பட்ட தொற்று நோயை போக்கும். தோலிற்கு நல்ல அழகையும் மினுமினுப்பையும் ஏற்படுத்தும். தேமல் இருந்த இடம் தெரியாமல் மறைத்து அந்த வடுவை மறைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் சீமை அகத்திற்கு உள்ளது. சொரியாசிஸ், தொற்று நோய் கிருமிகள், பூஞ்சை காளான், சொறி, சிரங்கு போன்ற நோய்களுக்கெல்லாம் சீமை அகத்தி ஒரு இன்றியமையாத மூலிகை. வண்டுக்கடியினால் ஏற்பட்ட உடல் அரிப்பையும் இந்த சீமை அகத்தி நீக்கும் என்பதால் சீமை அகத்தி இலைகளையும் நாம் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வேப்பங்கொழுந்து. அன்பான நேயர்களே, வேப்பங்கொழுந்து வேப்பிலையை விட பன்மடங்கு மருத்துவ குணம் கொண்டது. அரிப்பு தேமல் படை சொறி சிரங்கு இவைகளெல்லாம் பூரணமாக நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேப்பங்கொழுந்தில் உள்ளன. காலையில் வேப்பங்கொழுந்தை சாப்பிட்டு வந்தால் இதன் கசப்பு சுவையால் பல வகையான நோய்கள் போக்கும். பூஞ்சை காளானால் ஏற்பட்ட தொற்று நோய் கிருமிகளையும் நீக்கி தேமலை முற்றிலும் நீக்கும் என்பதால் வேப்பங்கொழுந்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் தூள். அன்பான நேயர்களே, மஞ்சள் தூள் கிருமி நாசினி, பூஞ்சை காளானை முற்றிலுமாக நீக்கும். கண் நோய் ஏற்படும் போது மஞ்சள் தூளை கரைத்து அதில் ஒரு வெள்ளை துணியை நனைத்து நன்றாக பிழிந்து அந்த துணியை கண்களில் ஒற்றி வந்தால் கண்களில் உள்ள சிவப்பு மாறும். கண் நோய் படிப்படியாக தீர்ந்துவிடும். ஆறாத புண்களுக்கு மஞ்சள் தூளை கரைத்து அதன் நீரினால் புண்களை கழுவி வந்தால் வெகு விரைவாக புண்கள் ஆறும். அதோடு மட்டும் அல்லாமல் பூஞ்சை காளானால் ஏற்பட்ட தேமலையும் நீக்கி பூஞ்சை காளான் தொற்று நோயை அழிக்கும் என்பதால் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கல்லுப்பு. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் கல்லுப்புடன் சேரும்போது மருந்து பொருளாக மாறும். இது காயத்தை ஆற்றி இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் என்பதால் கல்லுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சீமை அகத்தியிலை 25 கிராம், வேப்பங்கொழுந்து 15 கிராம், மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, கல்லுப்பு ஒரு சிட்டிகை. இவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கல்வத்தில் இட்டு விழுது போல் அரைக்க வேண்டும்.
அன்பான நேயர்களே, கல்வத்தில் சீமை அகத்தியிலை, வேப்பங்கொழுந்து, மஞ்சள் தூள், உப்பு இவை அனைத்தையும் சேர்த்துள்ளோம். இத்துடன் சிறிது நீர் விட்டு நன்றாக அரைக்கவும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கல்வத்தில் இட்டு நன்றாக அரைத்து வைத்துள்ளோம். அரைத்து கொண்ட பொருளை எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த விழுதை தேமல் என்கிற பாதிப்படைந்த பகுதியில் இரவு வேளையில் நன்றாக பூசி தேய்த்துவிட்டு மறுநாள் காலை சேக்காய் கொண்டு தேய்த்து குளித்து வந்தால் படிப்படியாக நோய்கள் எல்லாம் விலகிவிடும். தேமல் இருந்த இடமே தெரியாமல் சென்றுவிடும். அன்பான நேயர்களே, அதி அற்புதமாக சீமை அகத்தி என்கிற மூலிகையை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.